என்ன சைஸ் கட்ட போகிறோம். சரிங்க, எத்தனை அடி மேலே கொடுக்கலாம் சுமார் தரமட்டத்துலேருந்து? உங்களுக்கு அப்ரோச் ரோடு என்ன இருக்குதோ இப்போது இந்த மாதிரி ரோடு. ஆமாம், சரிங்க. இந்த ரோட்லேருந்து என்னை பொறுத்தளவு வந்து ஒரு 2 அடியிலேருந்து 3 அடி கொடுக்குறாங்க. ரோட்டுக்கு மேலே 3 அடி வரணுங்க. ஆ, 2 அடி கொடுத்தீங்கன்னா போகுது. சரிங்க, 3 அடி கொடுக்குறது பெஸ்ட்டு. ஆ, இந்த பெல்ட் ஒன்று. ஆ, பெல்ட்டு. ஆ, அடுத்து சில்மெட்டு. சில்மெட்டு அந்த ஜன்னல் இருக்குது அந்த இடத்துல மேக்ஸிமம் சைஸ் இருக்குது, அதை கொடுத்துருங்க. பெருசு காத்தோட்டம் நல்லாயிருக்கு, வெளிச்சம் நல்லாயிருக்கு. ஆ, நீங்கள் வீடு அப்போ ஒரு அச்சனையாகவே. வணக்கமுங்க, ஈரோடு நந்தா ஸ்டான்ஸில் தொடர்ந்து நம்ம வீடுகள் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவலும் பதிவிட்டுருக்குறோம். நீங்கள் நிறையா பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கிறீங்க, லைக் பண்ணிட்டுருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பெட்ரூம் வச்சு பிரமாதமாக வீடு கட்டி, வீடு கட்டுறதுக்கு மிக முக்கியமானது சரியான திட்டமிடுதல். திட்டமிட்டு மெட்டீரியல் எல்லாம் வாங்கி வச்சாலும் கூட இந்த ஜன்னல் கதவு இதுக்கெல்லாம் வந்து நல்ல இடம் கொடுத்துங்க. நல்ல பிரமாதமாக வீடு வடிவமைக்கும் போது நல்ல காற்றோட்டமாகவும் வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. வீடு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கு, சுமார் ஒரு 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டலான்னு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நிச்சயம் பயனுள்ளதாக இருக்குது. வீடியோ முழுசும் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க? 1400 சதுரடி இந்த வீடு. 1400 சதுரடி கிழக்கு முன்னாங்களா? கிழக்கு 10 வீடு. சரிங்க. இடம் வந்து பார்த்தீங்கன்னா 2200 சதுரடி இடம். 2200 சதுரடிக்குள்ளே 1400 சதுரடி வீடு. 2 பெட்ரூமுங்க? 2 பெட்ரூம். சரிங்க. இது 80 வரை எத்தனை அடி போட்டிருக்கீங்க? இது ஒரு 6 அடி கட்டி வரைக்கும் போட்டுக்கிறோம் கீழேங்க. மேலே கருங்கல் கட்டடம்? கருங்கல் கட்டடம் 3 அடி. 3 அடி 1 மீட்டருங்க. சரிங்க. இது என்ன இந்த இடத்துல என்ன வருதுங்க? இதில் படி வருங்க. மேலே ஸ்டெப்ஸ் வருதா? சரி சரி. இங்கே முன்னாடி என்ன கொடுத்துருக்கீங்க? இது 40. இது தொட்டி 40-க்கு முன்னாடி. இது தண்ணி தொட்டி 40-க்குள்ளே வருதுங்களா? தண்ணி தொட்டி. இது என்ன அளவு கொடுத்துருக்கீங்க தண்ணி தொட்டி? இது வந்து 6x6x6 எல்லாமே 6. அகல நீளம் எல்லாமே 6. சரி, பெட்ரூம் உள்ள இப்போ ஹால் பார்த்துலாங்களா? போட்டிக்கு இப்போ வந்து தனி டெங்கு இருக்கிற போட்டிக்கு வந்து என்ன அளவு வருதுங்க? போட்டிக்கு 16x16 16x16ங்களா? அது சரி, ஹாலை பார்த்துடலாம். அண்ணா, ஹால் எத்தனை அளவு? இது என்ன அளவுண்ணா? 16x16 அது என்ன ஜன்னல் பெருசாக தெரியுது? வடக்குன்னா வடக்குன்னா வந்து ஜன்னல் வந்து 6x6ங்களா? 6x6 ரொம்ப பெருசாக இருக்குதுங்க. இது 5x6 வரைக்கும் அப்போத்தே காத்தோட்டம் நல்லா இருக்கு. காத்தோட்டம் நல்லா இருக்கு. இது கிழக்குண்ணா? இது 5x6 5x6 சூப்பர் சூப்பர். ஹாலுங்க, இது டைனிங் ஹால். இது ஹால் டைனிங் ஹாலா? டைனிங் ஹால் என்னங்கண்ணா வருது? 10x10 10x10 கிச்சன் பார்த்தீங்கன்னா 10x10 இதில் வந்து இது வந்து தெக்குமண்ணா ஜன்னல். அந்த இடத்துல ஒன்று ஒரு கேப் வருது. அது வந்து ஸ்லாப். அந்த ரூம் அந்த ரூமுக்கு ஸ்லாப் வருது. அந்த பெட்ரூம் ஸ்லாப் வருதா? சரிங்க. அது கிச்சன் பார்த்தால உள்ள போங்க. அது என்ன சொன்னீங்க சமையல் கட்ட என்ன அளவு சொன்னீங்க? 10x10 ரெண்டு ஜன்னல் வருதுங்களா? 3 ஜன்னல் கிழக்கு பின்னா ஒன்று. ஓ, இது இது வந்து இந்த போட்டிக்கு யாராவது சமையல் ஊர் வெளியே உள்ள வரையில் பார்த்துக்கலாம் இல்லையா? இது இது என்ன அளவு வருங்க இந்த இடத்துல? இது 4x2 2 அடி அகலம், 4 அடி உயரங்க. அந்த ஜன்னல் இது என்னங்க? இது பெரிய ஜன்னலாக தெரியுது. இது பாதி இல்லை ஸ்லாப் வந்து. ஓ, ஸ்லாப் வந்துடுங்களா? இதுங்க இந்த இடத்துல அடுப்படி கீழே. இது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வெளியிருந்து எடுத்துக்கலாம், அப்படியே வச்சுக்கலாம். ஓ, இந்த இடத்துல கேப் கேப் இருக்குங்களா? என்ன அளவு? 16x10 அட்டாச் பாத்ரூம். இது என்ன அளவு வருதுங்கண்ணா? இது 6x6 6x6 அந்த இந்த கேப் வந்து ஸ்லாப் வருதுங்களா? இந்த இடத்துல அண்ணா மேலே ஹைட் என்னங்கண்ணா கொடுக்குறோம்? இந்த ஹைட்டு மேலே 10.5 அடி போகுது. அதே இது ஜன்னலுங்கண்ணா தெக்குமண்ணா ஜன்னல் பெருசாக தெரியுது. என்ன அளவுது? இது 4x4 4x4 நல்ல காத்தோட்டமாக இருக்கு. அந்த பெட்ரூம் பார்த்துலாமாங்கண்ணா? ஆ, போங்க. அண்ணா இந்த பெட்ரூம் என்ன அளவு வருதுங்கண்ணா? 16x10 ரெண்டு பெட்ரூமு. இது 6x6ங்கண்ணா? 6x6
இந்த அட்டேஜ் பாத்ரூமோட அளவுங்க வீடு கட்டும்போது என்னென்ன கவனிக்க வேணுங்க? நான் முதல்ல நம்ம வந்து ஒரு சரியான முடிவு எடுத்துக்கணும். என்ன என்ன சைஸ் கட்ட போகிறோம் சரிங்க, அதை வந்து வாஸ்துப்படி பண்ணிக்கணும் சரிங்க. அளவெல்லாம் வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுத்து நல்லா வாஸ்துப்படி அளவு போட்டு வாங்கிக்கணும் சரிங்க. தெளிவாக முடிவு பண்ணிக்கணும் முதல்ல நம்ம சரிங்க. இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கட்ட போகிறோம் இந்த எஸ்டிமேட் சரிங்க, ஒரு பிளான் பண்ணிக்கணும் சரிங்க. அதுக்கப்புறம் பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை ஸ்டார்ட் பண்ணால் நல்லா எவ்வளோ கேட்டால் கெட்டி போதும், ஒன்று பில்லர் போடுறோமா இல்லை லோடு பேரிங் கொடுக்குறமா, அஸ்திவாரம் இந்த மாதிரி அஸ்திவாரம் போடுறோமா அப்படின்னு பார்த்துட்டு எவ்வளோ டெப்த்து நல்லா கெட்டி போகிற அளவுக்கு படைச்சி கீழே அஸ்திவாரங்க, அஸ்திவாரம் ஸ்ட்ராங்காக பண்ணிக்கணும் அது சரிங்க சரிங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் பேஸ்மெண்ட்டை வந்து நல்லா கொடுத்துடணும் சரிங்க. எத்தனை அடி மேலே கொடுக்கலாம் சுமார் தரமட்டத்துலேருந்து உங்களுக்கு அப்ரோச் ரோடு என்ன இருக்குதோ இப்போது இந்த மாதிரி ரோடு? ஆமாம் சரிங்க. இந்த ரோட்லேருந்து என்னை பொறுத்தளவு வந்து ஒரு 2 அடியிலேருந்து 3 அடி கொடுக்குறாங்க. ரோட்டுக்கு மேலே 3 அடி வரணுங்க. ஆ 2 அடி கொடுத்தீங்கன்னா போகுது சரிங்க. 3 அடி கொடுக்குறது பெஸ்ட்டு சரிங்க. முதல்ல நம்ம கொஞ்சம் இது ஒரு பெரிய செலவாகாது, அதை பார்க்கறதுக்கு வந்து ரோட்லேருந்து 2 அடி குறைஞ்சது கொடுக்கணும் கொடுக்கணும். 3 அடி கொடுத்தா நல்லது நல்லதுங்க. ஆமாம் சரிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஹைட் எடுத்தால் ஒரு 10.5 அடி குறையாமல் ஹைட் கொடுக்கணும் கடுங்க உள்ள. ஆமாம் 10.5 அடிக்கு மேலே சென்ட்ரிங் கொடுத்து காங்கிரீட் போடணும் போடணும் சரிங்க. 3 காங்கிரீட் போட்டணும். ஆ பெல்ட்னு சொல்லுவாங்க இந்த பேஸ்மெண்ட்டில் ஒரு காங்கிரீட் வந்தோம்னா. எந்த இடத்துல பெல்ட் வருதுங்க? இந்த இடத்துல பெல்ட் வருதாங்கண்ணா. பெல்ட் ஆ இந்த பெல்ட் ஒன்று. ஆ பெல்ட்டு ஆ அடுத்து சில்மெட்டு. சில்மெட்டு அந்த ஜன்னல் இருக்குது அந்த இடத்துல கீழ் மட்டத்தில் சில்மெட்டு. ஆ சில்மெட்டு ஜன்னலோட மேல் மட்டத்தில் லிண்டன் மேலே அந்த மேலே இப்போ கட்டியிருக்கிறீங்களா அந்த இடத்துல? அந்த லிண்டன் இப்போ போட்டுருக்காங்க. அம்மன் போ அந்த இப்போ சென்ட்ரிங் கொடுத்துருக்கிறீங்க. 3 கொடுத்துட்டு சரி. அதுக்கப்புறம் தான் நீங்கள் லாப் ரூப்புக்கு போகணும் சரி. ரூப்புக்கு முன்னாடி இப்படி 3 இது கொடுத்துரும்போது சரி, ஏதாவது ஒரு இடத்துல அஸ்திவாரம் டேமேஜ் ஆகுது இறங்குதுன்னா கூட பேலன்ஸ் பண்ணி லோடு எடுத்துக்கு. லோடு எடுத்துக்கு இது லோடு எடுத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த செங்கல்ல ஏதாவது டேமேஜ் வரும் வெடி வெடிப்பு வராது. சில்மெட்டு லிண்டன்ல இருக்கும்போது வெடிப்பு வராது. ஓஹோ சரிங்கண்ணா. ஜன்னலுங்கண்ணா எவ்வளோ தூரம் முக்கியங்கிறீங்க? ஜன்னல் எல்லாம் என்னை கதவு நிலவு ஜன்னல் எல்லாம் எவ்வளோ உங்களுக்கு மேக்ஸிமம் சைஸ் இருக்கு அதை கொடுத்துரும். பெருசு காத்தோட்டம் நல்லா இருக்கு, வெளிச்சம் நல்லா இருக்கு. நீங்கள் வீடு அப்போ ஒரு கலையாகவே இருக்கு. கலையாக லைட்டு போடாமல் உள்ளே வந்து வெளிச்சம் போகணும், ஃபேன் போடாமல் காத்தெல்லாம் வந்து நீங்கள் லைட்டும் போட வேண்டியது இல்லை, ஃபேனும் போட வேண்டியது இல்லை. அந்த மாதிரி வீடு வெளிச்சம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் சைஸ் கொடுத்துட்டோம்னா கொடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும். அது ஒரு பெரிய செலவு வராது சரிங்கண்ணா. உதாரணத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபா உங்களுக்கு ஜன்னல் கதவு நிலவுக்கு ஆகுதுன்னா சைஸ் பெருசு வந்தீங்கன்னா ஒரு 20,000 ஜாஸ்தி ஆகும். அவ்வளோதான் வரும். 2 லட்சத்தி 20,000 10% ஜாஸ்தி ஆகும் சரிங்க. அதை பார்க்காம வீடு காற்றோட்டம் வெளிச்சம் ரொம்ப முக்கியம் இல்லைங்கண்ணா கொடுக்கணும் சரிங்க. அதுக்கப்புறம் மெட்டீரியல் குவாலிட்டியாக இருக்கும். இப்போ எம் சாண்டு, எம் சாண்டில் வந்து நல்ல வாஷ் பண்ண எம் சாண்டு சரி, சர்டிஃபைடு எம் சாண்டாக எடுத்துக்கணும். கல் கல் எடுத்த செங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம சேம்பர் கல் போகிறோம் சரிங்கண்ணா. நல்ல குவாலிட்டியான கல் எடுத்து போடணும். ஆ அப்புறம் சிமெண்ட்டு நீங்கள் அப்புறம் எல்லாம் பிராண்டட் தான், அப்புறம் அவங்க அவங்க சவுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கம்பி அப்படி தான், நீங்கள் வந்து இந்த சைஸு 8 போட வேண்டிய இடத்துல 8, 16 போட வேண்டிய இடத்துல 16, 10 போட வேண்டிய இடத்துல 10. சமரசமான அந்த அளவு நம்ம கொடுத்துருவோம். கான்ஃபர்மேஷன் போய்க்கூடாது. என்ஜினியர் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அந்த கம்பி குறைக்காமல் போகணும். முக்கியமானது பார்த்தீங்கன்னா இப்போ இது எம் சாண்டு சிமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறதுனால சரிங்க, க்யூரிங் நல்லா பண்ணணும். தண்ணி வந்து டெய்லி 2 டைம் காலையில் ஈவினிங் சரிங்க நல்லா தண்ணி பிடிக்கணும் நீங்கள். அப்போ தான் எம் சாண்டுக்கு நல்லா செட்டிங் ஆகுது. மணலுக்கும் பிடிக்கணும் பட் எம் சாண்டுக்கு அதை கூட நீங்கள் கொஞ்சம் நல்லா பிடிக்கிறது பெஸ்ட்டு. என்னை பொறுத்தளவு சரிங்கண்ணா. ஆரம்பிச்சதுலேருந்து கட்டிட முடிய வரைக்கும் சரிங்கண்ணா. டெய்லி காலையில் இருக்க ஈவினிங் இருக்க நீங்கள் தண்ணி பிடிச்சிடணும் சரிங்க. தண்ணி உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் வெளியிலேருந்து வாங்கி ஊற்றிக்கிறது நல்லது. நல்ல தண்ணி ஊற்றிக்கிற நல்லது. தண்ணி நல்ல தண்ணி, அதாவது டிடிஎஸ் வந்து ஒரு 200-250 மேலே போகாமல் பார்த்துக்கணும் சரிங்கண்ணா. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, உப்பு தண்ணி யூஸ் பண்ணக்கூடாது சரிங்கண்ணா. தகவலுக்கு நன்றிங்கண்ணா. நன்றி. நம்ம ஹீரோ நந்தா ஸ்டாண்ட்ஸில் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கலாங்க. நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுவீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க. நம்மளுடைய மட்டும் ஒரு சேனலான ஈரோடு நந்தாஸ் வீலாக் சேனலும் மறக்காமல் பாருங்கள். நல்ல பயனுள்ள தகவலை அதில் நம்ம பதிவிட்டுருக்குறோம். அந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணுவீங்க.